99 தமிழ்நாடு சிறந்ததை செய்வோம் சிறந்தையுடன் செய்வோம் ரஜினி கட்சி தொடங்க மாட்டேன் என்ற அறிவிப்பை நான் வரவேற்கிறேன் என ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி பேட்டி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் நவாஸ்கனி செய்தியாளரை சந்தித்தார். அறந்தாங்கி அரசு மருத்துவமனை மாவட்டத்தின் தலைமை மருத்துவமனை என தரம் உயர்த்தப்பட்டு உள்ளது என்ற அறிவிப்பு மட்டுமே இன்று வரை நடைமுறையில் உள்ளது. ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் ஏதும் இதுவரை எடுக்கப்படவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் நான் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அரசு மருத்துவமனை தரத்தினை உயர்த்துவேன் என கூறினார். மேலும் ரஜினிகாந்த் புதிதாக கட்சி தொடங்கவில்லை என அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதை நான் முழு மனதுடன் வரவேற்கிறேன். அத்துடன் அறந்தாங்கி முதல் சென்னை வரை ஏற்கனவே இயங்கி வந்த ரயில் தற்பொழுது பணியின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பணிகள் அனைத்தும் முடிந்த நிலையில் இன்னும் பகுதியில் ரயில் போக்குவரத்து இயங்காமல் இருப்பதை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். மேலும் உடனடியாக இப்பகுதியில் ரயில் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கான அத்துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் நானே நேரடியாக பேசி ஏற்பாடுகளை செய்வேன் என அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். முன்னதாக அறந்தாங்கி பெரியபள்ளிவாசலில் எஹ்லாஸ் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இலவச ஹாத்னா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வின் போது அறந்தாங்கி ஜமாத் தலைவர் ஹாஜி ஷேக் அப்துல்லா தலைமையில் ஹாஜி முகமது ஷரீப் சம்மாத் முத்தவல்லி ஜமாத் பொருளாளர் மன்சூர் ஆகியோர் முன்னிலையில் ஜமாத் நிர்வாகிகள் எஹ்லாஸ் இளைஞர் நற்பணி மன்றத்தின் நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இளைஞர் நண்பர்கள் மன்றத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இலவச ஹத்னா நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்கள் சுமார் 32 பேருக்கு ஹத்னா செய்யப்பட்டது. பின்னர் நகர்ப்பகுதியில் உள்ள மண்டிக்குளம் மாரியம்மன் கோவில் மற்றும் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு மருத்துவமனை ஆகிய பகுதிகளை ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி நேரில் சென்று ஆய்வு செய்து அப்பகுதிகளில் உள்ள குறைகளை கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது அறந்தாங்கி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம், நகரச் செயலாளர் ஆனந்த், மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் முத்து, மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் நசருதீன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் கலை சரவணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துளசிராமன், திமுக நிர்வாகிகள் செல்லத்துறை, வின்சென்ட் ராஜேந்திரன் உள்ளிட்ட நகர திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை செய்திகளுக்காக கிருஷ்ணமூர்த்தி.